அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழர் சார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதன் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக சிறப்பாக வீடியோ போட புத்திவேகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ ஷாம்கோ என்று அழைக்கப்படக்கூடிய கண்டன நியமம் கேனான் லான்ச் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சி எல் எம் டிபி எல்லா டெஸ்டையும் முடித்துவிட்டது உற்பத்திக்கும் தயாராக இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறது இது இந்தியாவின் ஆன்டி டேங்க் வார்ஃபேர் கேப்பாபிலிட்டிஸ் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்கில் நிலைநிறுத்துவதற்காக டிசைன் பண்ணப்பட்டது ஷாம்கோ ஆனது அதிநவீன எதிர்கால கவச வாகன அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அதன் செமி ஆக்டிவ் லேசர் ஹோமிங் கைடன் சிஸ்டம் வெடிக்கும் எதிர்விடை கவசம் கடினமான பாயிண்ட் டார்கெட்டுகள் மற்றும் லோ ஃபிளேயிங் ஹெலிகாப்டரால் பாதிக்கப்பட்ட எனிமியின் மெயின் பேட்டில் டாங்குகளை துல்லியமாக தாக்குதல் நடத்தும் ஷாம்கோ இரண்டு தனித்துவமான ஃபயரிங் மோடுகளுடன் ஈர்க்கக்கூடிய பல்துறை திறன்களைக் கொண்டிருக்கிறது ஃபஸ்ட் நாப் அட்டாக் லிஃப்டட் பிராக்சேட்ரி மூலமாக மேலே இருந்து அதிக அளவிலான கவச வாகன இலக்குகளில் பயன்படுத்துவதற்காக ஏற்றாற்போல் எதிர் நடவடிக்கைகளுக்கு எதிராக மேம்பட்ட பாதுகாப்பை இந்த முறை டூ பாயிண்ட் அளவுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது செகண்ட் பிளாட் ராக் செக்டரி விரைவான நெருங்கிய தொலைவில் இலக்கு தேவைப்படும் சூழ்நிலைக்கு தகுந்து ஒன் பாயிண்ட் கிலோமீட்டர் பாதுகாப்பு வரம்பை வழங்குகிறது ஷாம் கோவின் பிளெக்சிபிலிட்டி அதன் கைடன் சிஸ்டம் வரை வளர்ந்திருக்கிறது இது அர்ஜுன் கோ மவுண்டட் லேஷர் டிசைனரிடமிருந்தோ அல்லது ஒரு தனி தேர்ட் பார்ட்டி டிசைனரிடம் இருந்தோ லேசர் டார்கெட் இன்ஃபர்மேஷன்களை பெற்று சிறப்பாக செயல்பாடுகளை அதிகரிக்கிறது ஷாம்கோவின் சக்சஸ்ஃபுல் டெவலப்மெண்ட் மற்றும் உற்பத்தி முக்கியமான தொழில்நுட்பங்களில் சுய சார்புக்கான செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியாவின் முயற்சியில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை எடுத்து காட்டுகிறது அர்ஜுன் டேங்கின் தாக்குதல் மற்றும் தட்பாதுகாப்பு டிஃபென்ஸ் ஃபயர் பவரை அதனுடைய வலிமையான திறன்களில் மேம்படுத்தி போர்க்களத்தில் ஒரு வலிமையான நன்மையை வழங்குகிறது இது கூடுதலாக பல்துறை எதிர்காலத்தில் ஆர்மட் வெஹிக்கிள் சாத்தியமான ஒருங்கிணைப்பை வழங்குகின்ற இதன் மூலம் இந்தியாவின் கிரௌன் போர்ஸ் மேலும் மேம்படுத்தப்படுகிறது capabilities அட்வான்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு இயர் மிசைல் ஏஎஸ்ஆர்ஏஎம்களை கையகப்படுத்துவதன் மூலமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஆயுத அமைப்பு ராணுவ தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு அடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு படியை எட்டுகிறது அட்வான்ஸ்ட் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு இயர் மிசை என்பது டாக் பைட்டிங்காக டிசைன் பண்ணப்பட்டு மிகவும் சூழ்ச்சி செய்யக்கூடிய விஷுவல் ஆகும் இது விமானிகளின் பாதுகாப்பையும் இந்தியன் கோ டு வெப்பன் ஃபார் குளோஸ் வான்வெளி போக்குவரத்து பணிகள் செயல்திறன்களை உறுதி செய்கிறது ஆரம்பத்தில் ஓல்டேஜ் மெட்ரோஜிக் ஆர்எஸ் பைவ் ஜீரோ பதிலாக செபகாட் ஷாக்வார் ஸ்ட்ரைக் ஏர்கிராப்டுகளில் இந்தியன் ஏற்போர்ஸ் நம்பியிருந்தது இருந்தாலும் இதில் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட காமண்ட்டுகள் இருந்தன இது அமெரிக்காவின் கடுமையான ஐ மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன ஐ டி ஏ என்பது சர்வதேச போக்குவரத்து விதிமுறைகள் தொழில்நுட்ப தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் மற்றும் தொழில்நுட்ப தரவு உட்பட பாதுகாப்பு பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்தக்கூடிய விதிமுறை ஆகும் அட்வான்ஸ்ட் ஷார்ட் ரேஞ்ச் இயர் டூ இயர் மிசைல் சிஸ்டங்கள் உள்ளமைக்கப்பட்ட குளிர்ச்சி மற்றும் அதிக பிக்சல் டென்சிட்டி கொண்ட புதிய பிரிட்டிஷ் கட்டமைக்கப்பட்ட ஷீக்கர் ஆகியவற்றை கொண்டிருக்கிறது இது மேம்பட்ட கண்காணிப்பு ஃபாஸ்டர் எய்மிங் மற்றும் தவிர்க்கும் இலக்குகளுக்கு டார்கெட்டுகளுக்கு எதிராக மேம்பட்ட சுறுசுறுப்பான இது விஸ்வல் ரேஞ்ச் போரில் ஒரு வலிமையான வெப்பன் சிஸ்டமாக உள்ளது இந்தியாவின் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் பிடிஎல் இதன் பானூர் யூனிட்டில் ஏஎஸ்ஆர் ஏஏஎம்ஐ இந்தியன் ஏர்போர்ஸ் தனது பிளீட்டிலும் குறுகிய தூர விமான போருக்கான வெப்பன் சிஸ்டமாக கருதுகிறது இதில் சுகோய் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ ரஃபேல் மற்றும் தேஜாஸ் போன்ற ஃபைட்டர் ஏர்கிராப்ட்களிலும் பயன்படுத்தப்பட இருக்கிறது ஐடிஏஆர் கட்டுப்பாடு அகற்றப்பட்டதன் மூலமாக ஏஎஸ்ஆர்ஏஎம் பிளாக் சிக்ஸ் ஏற்றுமதியின் வாய்ப்பு பெறுகிறது மேம்பட்ட தொழில்நுட்பம் உள்ளூர் உற்பத்தி மற்றும் போட்டியில் விலை நிர்ணயம் ஆகியவற்றின் கலவையானது இந்த சக்தி வாய்ந்த சார்ட் ஏர்மிசேலை வாங்க விரும்புகின்ற நாடுகளுக்கு இது மிகவும் விருப்பமானதாக அமையும் டிஆர்டிஓ கட்டிங் எட் சுமோக் கிரேனேட் ஐஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாகன பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க உள்ளது இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் அதிநவீன நியூ ஏஜ் புகை பாதுகாப்பு அமைப்பு மூலம் புகை பாதுகாப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வருகிறது இந்த புதுமையான தொழில்நுட்பம் போர்க்கால பாதுகாப்பில் லைட் மிலிடரி அண்ட் சிவிலியன் வெஹிகிள் அண்ட் எக்ஸப்ட் அட்டாக்குகளுக்கு எதிராக உடனடியாக பாதுகாப்பை வழங்குகிறது டிஆர்டிஓவின் எக்ஸிஸ்டிக் எயிட்டி ஒன் எம்எம் ஆன்ட்டி தெர்மல் ஆன்டி லேசர் சுமோ கிரேனேட் தெர்மல் இமேஜிங் மற்றும் லேசர் எக்யூப்மெண்ட்ஸ்களைக் கொண்டு எனிமி டேங்க்களை கண்மூடித்தனமாக தாக்குவதில் திறன் வாய்ந்த இது முதன்மையான கனமான கவச வாகனங்களுக்கு ஏற்றது மற்றும் மாறும் சூழ்நிலைக்கு தேவையான நெகிழ்வு தன்மையை கொண்டிருக்கவில்லை ஆனால் நியூ சிஸ்டம் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறது வழக்கமான புகை பாதுகாப்பு அமைப்புகளை போல இல்லாமல் இது பல முக்கியமான அம்சங்களை கொண்டிருக்கிறது அவை டைனமிக் சுமோ சிஸ்டம் நகரும் புகை ஸ்கிரீன்கள் உருவாக்கி தொடர்ச்சியான பாதுகாப்பை வழங்கும் மற்றும் இது புகையை வெளிப்படுத்துவதால் தாக்குபவர்களுக்கு வாகனங்களை கண்காணித்து இது கடினமாக்குகிறது மேலும் தன்னிச்சையான வரிசைப்படுத்தல் மூலம் உடனடியாக பயன்படுத்த முடியும் இது சர்பிரைஸ் அட்டாக்குகளை எதிர்கொள்ளும் போது முக்கியமான பாதுகாப்பை வழங்குகிறது மல்டிஸ்பெக்ட்ரல் குறுக்கீடு புகை பரப்புவதனால் விசுவல் மற்றும் இன்ஃபிராரெட் ஸ்பெக்ட்ரம் டார்கெட்டுகளை திறம்பட மறைத்து பரந்த அளவிலான வெப்பன் சிஸ்டங்களை தடுக்கிறது ஆனது வெஹிக்கிள்களை அலைந்து திரியும் வெடி மருந்துகளில் இருந்தும் இருந்தும் பாதுகாக்கிறது மல்டிமிங் மற்றும் வேவ் அட்டாக்ஸ் அலை தாக்குதலுக்கு எதிராக பாதுகாப்பு உட்பட பல்வேறு காட்சிகளில் இந்த அமைப்பை பயன்படுத்தலாம் ஒருங்கிணைந்த எதிர் நடவடிக்கைகள் மூலமாக இந்த அமைப்பு ஐயா ஜாமிங் மற்றும் டீகோயிங் கோயிங் திறன்களை உள்ளடக்கி உள்ளதால் லேசர் வழிகாட்டுதல் மற்றும் மேம்பட்ட ஆயுதங்களுக்கு எதிரான பாதுகாப்பை மேலும் மேம்படுத்துகிறது இந்த புதிய தொழில்நுட்பமானது போர் சூழல்களில் மிலிட்ரி வெஹீல்கள் மற்றும் பணியாளர்களின் உயிரை பாதுகாக்கும் மேம்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது கூடுதலாக அதன் உரசல் மோதல் பகுதிகளில் கான்வாய்களை பாதுகாப்பு அல்லது அவசரகால பதிலளிப்பவர்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு வழங்குவது போன்ற சிவிலியன் பயன்பாட்டுக்கு சிறந்ததாக இது இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம் இன்றைய பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க ஜெயகிந்த்